எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பாரோட நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 பேருக்கு சர்வ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு நான் எப்போவுமே துவரம்பருப்பு 1 பங்குனா தண்ணி 2 பங்கு ஊற்றுவேன். ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு குக்கரில் வச்சு வேக வைப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து பருப்பு நல்லா வேகும். ஓகே, இப்போது இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுடுங்க, அதை ஆறட்டும். இப்போது நம்ம இந்த சாம்பாருக்கு என்னென்ன வறுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் நல்லா கடலை பருப்பு எடுத்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/10 கொப்பரை பெருங்காயம், தென் 7-8 மிளகாய். ரைட்டா? ஸோ பெருங்காயம், எண்ணெயில் பெருங்காயம் போட்டு நல்லா பெருங்காயம் பொரிஞ்ச உடனே மிளகாய் போடுங்க. மிளகாய் கொஞ்சம் லேசாக வறுத்த உடனே வெந்தயம் போட்டுட்டு இந்த தனியா, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுடுங்க. அதுலேயே அந்த 10-15 பீசஸ் ஆஃப் கொப்பரை இருக்கும், அதையும் நல்லா செவக்க வறுத்து அதையும் அதோடு சேர்த்து எடுத்து வச்சுடுங்க. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அப்புறமா முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பாருங்க, நல்லா செவந்துடுச்சு. முருங்கைக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அந்த புளி தண்ணியில் அந்த முருங்கைக்காவை வேக விடுங்க. அப்போ தான் அந்த புளிப்பு வந்து முருங்கைக்காயில் இறங்கி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. ஸோ பருப்பை இறக்கி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முருங்கைக்காவை அந்த புளி தண்ணியோடு சேர்த்து வேக விட போகிறேன். அது வேகட்டும். அப்புறமா ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. அந்த புளி இருக்குல்லையே அதை புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் இந்த கடுகு தாளித்தோடனே ஒரு நல்லா ஒரு கை கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த புளி தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம புளி தண்ணியை அடுப்பில் ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு பெருங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பெருங்காயம் வறுத்த பெருங்காயத்தை அதில் போட்டுருங்க. மஞ்சப்பொடி போடுங்க, உப்பு போடுங்க எவ்வளோ தேவையோ. அப்புறமா இந்த வெந்த முருங்கைக்காயும் எடுத்து அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இது நல்லா கொதிக்கும்போது, கொதிக்கிறதுக்கு விடும்போது நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, வெந்தயம், வரமிளகாய், கொப்பரை எல்லாத்தையும் நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அதை வந்து இது நல்லா கொதித்த உடனே அந்த மிக்சி அலம்பி போடுறது, அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொடியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. புளி தண்ணியை மாத்திரம் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க முருங்கைக்காவோட சேர்த்து. இப்போ பருப்பு இருக்குல்லையே அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பை நீங்கள் ஸ்மாஷ் பண்ண பருப்பையும் இதில் சேர்த்து கொட்டுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து இது அப்படியே கெட்டியாகிடும், ஏன்னா அரைச்சி விட்ட சாம்பார் இல்லையா, அதனால் கெட்டியாகிடும். அதனால் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாகிடும். இந்த சாம்பார் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டுட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை தயிர் சாதத்துக்கு கூட இந்த சாம்பார் தொட்டுட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, யூ ஜஸ்ட் ட்ரை இட், கிவ் யுவர் ஃபீட்பேக் அண்ட் யூ எங்களோட வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.